கிறிஸ்துவுக்கு அருமையான கர்த்தருடைய தேவஜனமே, யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் ஜெபத்துக்காக ஆயத்தமா இருப்பீங்க விசுவாசிக்கிறேன். மார்க்கு 14:38 வாசிப்போம். நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். மாம்சம் பலவீனமானது. சோதனைகளுக்கு தப்பும்படி நீங்கள் விழித்திருந்து ஜெபிங்கள். சோதனை பிரச்சனை வந்தா அதுக்கு தீர்வு. ஒருவேளை நீங்க உங்களோட உறவினரை, தகப்பன, தாயை கூப்பிடுவீங்க, மேல் அதிகாரி கூப்பிடுவீங்க. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத யாருமே இல்லைங்க. உபத்திரம், பாடு, நிந்தைகள், பொறாமை, போட்டி, வீண் பழிகள், ஆண்டவரே என்னை முகாந்திரமெல்லாம் பார்க்கிறார்கள் அப்படின்னா, முகாந்திரம் இல்லாமல்னா யாருன்னே உங்களுக்கு தெரியாத உங்களை திட்டிட்டு போவாங்க. யாருன்னு தெரியாத பரியாசம் பண்ணுவாங்க. பேர்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்தனா எந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு ஜெபந்தான். அப்போ நம்ம ஜெபித்தா நம்ம பிரச்சனை என்ன செய்யலாம், தப்பித்து கொள்ளலாம். விழித்து ஜெபிக்கும் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளி சூனியம், மாந்திரம், செய்வன, கட்டுகள், பலவீனம் எதுவும் நம்மளுக்கு வராது. ஏன்னா நம்ம ஜெபித்து விழித்திருக்கும் போது எந்த விதமான அந்தகார வல்லமே நம்மளை மேற்கொள்ள வாய்ப்பே இல்லை. பேதுரு சபையார் விழுத்து ஜெபிக்கும் போது பேதுரு தப்பிக்கப்பட்டார். பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த பிரசங்கத்தை மீறி பேசுற என்று சொல்லி சிறைச்சாலையிலே கொண்டு போயிட்டார்கள். அப்ப பேதுரு பிரசங்கிக்கும் போது கொண்டு போகும்போது சபையார் எல்லாம் விழுத்து ஜெபித்தார்கள். ஆண்டவரே, இந்த வீணான பழியை சுமத்து அடுத்த நாள் அவர் கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி ஒன்று கூடி ஜெபித்தார்கள். இன்னும் நடந்து பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:7 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. அப்ப பாத்துங்க, பேதுருவை சிறைச்சாலையிலே கொண்டு போய் விட்டார்கள். ஆனாலும் இவங்க எல்லாம் சபை மக்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறார்கள். தேவன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தூதனை அனுப்பி இவங்க ஜெபிச்சு சபை மக்கள் எங்கே 2-3 பேர் உங்கள் நாமத்தை நான் வாசம் செய்வேன்னு சொன்ன கர்த்தர் சபை மக்கள் பேதுருவை ஆண்டவரே சிறைச்சாலை வைத்து விட்டார்கள், அடுத்த நாள் அவருக்கு தூக்கு போட்டு விடுவார்கள் என்று சொல்லி அப்பொழுது ஜெபித்த உடனே என்ன நடந்ததுன்னா, கர்த்தருடைய தூதன் அந்த சிறைச்சாலைக்குள்ளே போய் கதவு திறந்து சங்கிலியை உடைக்கப்பட்டு மீண்டு கொண்டதான். ஒருவேளை இவங்க ஜெபிக்காமல் இருந்தால் அடுத்த நாள் பேதுருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றிருக்கும். கர்த்தருடைய தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஜெபந்தான். பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஜெபந்தான். ஜெபமே ஜெயம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து அதே போல தான் என்ன செய்த இரவு முழுசும் அவர் ஜெபித்தார். கெச்சேமனே தோட்டத்தில் போய் அந்த மலையில் போய் விடிய விடிய ஒவ்வொரு நாளும் இரவு பொழுதெல்லாம் அந்த கெச்சேமனே தோட்டத்தில் போய் ஜெபித்து திரும்பி வருவார். இயேசும் ஜெபம் பண்ணி தான் தன்னுடைய பிதா இடத்துல கொல்லப்பட்ட எல்லா காரியத்தையுமே ஜெயித்தது. அவரும் ஜெபித்தார். கர்த்தருடைய தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையிலே உபத்திரம், பாடு, நிந்தை, அவமானம் எது வந்தாலும் தேவனுடைய அன்பை பிரிப்பண்ணி யார் நீங்கள் விழுத்திருந்து ஜெபிக்கும் போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவரே, நான் இந்த காரியத்துக்கு போகிறேன், என் கூட வாங்கப்பா, என் தேவையை சந்திங்கப்பா அப்படிங்கும் போது கர்த்தர் கோணலான பே செம்மைப்படுத்திக் கொள்வார். என் சமூகம் முன்பாய்ப்படுத்த ஆயத்தப்படுத்தும் என்று சொன்ன கர்த்தர் இன்னைக்கு ஒருவேளை பேதுருவே சபை மக்கள் ஒன்று கூடி ஜெபிக்கினா அவர் அடுத்த நாள் தண்டனை நிறைவேற்றப்படும், காரியங்களை மாறுதலாய் மாற்றினார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி வெளுத்து ஜெபிக்கும் போது காரியங்களை கத்தர வாய்க்க செய்வார். கண்களை போடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நீங்கள் சோதனை உட்படாத வெளுத்திருந்து ஜெபிங்கள் என்று
ஆண்டவரே, யாரெல்லாம் உபத்திரத்தோடு நிந்தையோடு தேவன் நீங்கள் சோதனை உட்படாதபடி விழித்து ஜெபிக்க என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுங்கப்பா. ஒரு பிரச்சனை எப்படி விடுதலை ஆக்கணும் அந்த ஞானத்தை கொடுங்கப்பா. யோவான் 14:14 நிமித்தம் என் நாமத்தமே எதை கேட்டாலும் தருவேன் நீங்க சொன்னீங்கப்பா. கேட்குற ஒருவன் பெற்றுக்கொள்ளுவான்னு நீங்க சொன்னபடியாக என் ஜனங்கள் விண்ணப்பத்தை ஆமீண்டும் ஆமீன் என்று தேவன் சொல்லி தேவன் விடுத்தது ஜெபிக்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமே. நிச்சயமா கர்த்தர் நீங்கள் சோதனைக்கு உட்படாத விடுத்து ஜெபிக்கும் போது வர பிரச்சனைகள் பலவிதமான அந்தகார வளையமிலிருந்து நம்ம ஜெபம் பண்ணி ஜெயிக்க முடியும். கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. God bless you.